அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம், தினமும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். என்னென்னா, மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தினமுமே பேசுகிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய கேட்குறோம். மனதை இதில் சில பேர் மனதை அடக்க முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க, சில பேர் மனதை கடந்து போக முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படி வாழ்க்கையில் மனம் சாராது வாழும் மனிதர்கள் ரொம்ப குறைவு. எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் இதோட தொடர்புடையதாக தான் இருக்காங்க. இத்தனை பேரும் இந்த மனம் சார்ந்து இயங்கிகிட்டு இருக்கும்போது யாருக்குமே ஒரு சந்தேகம் வர்றதே இல்லை. என்ன அப்படின்னா, இந்த மனம் எங்கே இருக்குது? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இந்த மனமானது எங்கே இருக்குது அப்படின்னு. நிறைய மருத்துவர்கள் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது இந்த மனமானது மூளையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது, ஞானிகளுடைய வார்த்தைகளின்படி பார்க்கும்போது, இந்த மனமானது இதயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் கேட்டால் மனமே இல்லை அப்படிங்கிறாங்க. இது பெரிய குழப்பமாக இருக்குது. மனம் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் அது எங்கே இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சிக்காமையே நாம் இந்த மனதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம். மனதை பற்றி பேசுகிறோம், மனதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம், அது சம்மந்தமாக நிறைய படிக்கிறோம், கேட்குறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் அந்த மனம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அதனால் அது சம்மந்தம் இன்றைக்கி அந்த விஷயத்தை ஆழமாக பார்க்கலாம். அது எங்கே இருக்குது, அது எப்படி இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல மனம்னு நாம் எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் எந்த பகுதியில் இருக்கிறதோ, எந்த பகுதியை எண்ணம் சூழ்ந்திருக்கிறதோ, அந்த பகுதியை நம் மனம் என்று அழைக்கிறோம். அது மருத்துவ ரீதியிலும் சரி, ஆன்மீக ரீதியிலும் சரி, எண்ணங்கள் எங்கே இருக்கிறதோ அவை அந்த இடத்தில் மனம் இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையான கோட்பாடு. எண்ணம் இருக்கும் இடத்தில் மனம் இருக்கிறது, இந்த மனம் எங்கே இருக்கிறது? இதுதான் இப்போ கேள்வி. மனம் என்பது மூளையில் இருக்கிறது அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. மனநோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கிறார்கள். இந்த மருந்தானது நேரடியாக மூளைக்கு செலுத்தப்படுவதில்லை, உடலுக்குள் தான், வயிற்றுக்கு தான் செல்லுகிறது முதலில். இந்த வயிற்றுக்குள் செல்லும் மருந்தானது மூளையின் சில பகுதிகளை சென்று அடைகிறது, அங்கே சில இரசாயனங்களை உற்பத்தி செய்கிறது. இரசாயனங்களை ஏற்கனவே அதிகமாக இரசாயனங்கள் உற்பத்தியாகி இருந்தால் அந்த இரசாயனங்களை இது சமன் செய்கிறது. இப்படி இந்த மருத்துவமானது மூளையில் வேலை செய்கிறது. மூளைக்குள் இருக்கும் சில இரசாயனங்கள் நம்முடைய நடவடிக்கைகளில் பெருத்த மாறுதல்களை ஏற்படுத்துகிறது. அப்படி இருக்கும்போது அந்த இரசாயனங்களை மாற்றுவதன் மூலம், கட்டுப்படுத்துவதன் மூலம் நம்முடைய செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என்று மருத்துவம் நம்புவதால் அது மூளைக்குள் இரசாயனங்களை செலுத்துகிறது. ஆனால் மனித இனத்தின் மீது அக்கறை கொண்ட நல்ல இதயம் கொண்ட சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது முற்றிலும் தவறானது. என்னால் ஆங்கிலத்தில் மருந்தை ட்ரக்ஸ் என்று சொல்கிறார்கள். மெடிசின் என்பது வேறு, ட்ரக்ஸ் என்பது வேறு.
ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் இரண்டும் ஒரே பொருளை குறிப்பதை போல தெரியும். ஆனால் இரண்டுக்கும் அர்த்தங்கள் வேறு வேறானவை. அப்படி மூளைக்கு வழங்கப்படுவது ட்ரக்ஸ், மெடிசின் அல்ல. இந்த ட்ரக்ஸ் ஆனது மூளையினுடைய செயல்திறனை மிகுந்த அளவில் பாதிக்கிறது. அதனுடைய நியூரான்ஸின் செயல்பாடுகளில், அந்த நியூரான்களுடைய இயங்கும் விதத்தை இது மாற்றி அமைக்கிறது, சிக்கல்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. எனவே மனமானது மூளையில் இருப்பதாக விஞ்ஞானம் கருதி கொண்டு அந்த இடத்தை நோக்கி மருந்தை செலுத்துகிறது. சரி, ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனமானது இதயத்தில் இருக்கிறது, இதயப்பகுதியில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரமணர் இடது பக்க இதயத்தில் இருப்பதைப் போல வலது பக்க இதயத்தில் இந்த மனமானது, எண்ணங்களின் பிறப்பிடமானது இருக்கிறது என்று அவர் அதை குறிப்பிடுகிறார். ஏன் விஞ்ஞானமானது மூளையில் மனம் இருப்பதாக கருதுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை தான் நம்முடைய எல்லா பகுதிகளையும் கட்டுப்படுத்துகிறது. உடலினுடைய அனைத்து பகுதிகளும் மூளையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே அனைத்தையும் இந்த மூளையானது கட்டுப்படுத்துவதால் இந்த செயல்பாட்டை மனம், நம்முடைய செயல்பாட்டில் மேலோங்கி இருப்பது, பெரும்பாலான நேரத்தில் மேலோங்கி இருப்பது மனமாக இருப்பதால் இந்த மனமானது நிச்சயம் மூளையில்தான் இருக்க வேண்டும் என்பது விஞ்ஞானத்தினுடைய கோணம். எனவே விஞ்ஞானம் அப்படி கருதுகிறது, நம்முடைய உடல் இயக்கத்தை மூளை கட்டுப்படுத்தினால் நம்முடைய மனம் நம்மளை கட்டுப்படுத்துவதாக நாம் எண்ணினால் மூளை கட்டுப்படுத்துவதாக இருப்பதால் எனவே மூளைக்குள் தான் இந்த மனமானது இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோணம். ஏன் ஆன்மீகவாதிகள் இதயத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள், மனதின் பிறப்பிடம் என்பது இதயம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், சிந்தனை, அறிவு கூர்மை, தர்க்கம் போன்ற அனைத்துமே மூளையிலிருந்து வருபவை தான். ஆனால் உணர்வுத்தன்மை என்பது இதயத்திலிருந்து வருவது. உணர்வுத்தன்மையானது மூளையிலிருந்து வர முடியாது. சிந்தனை வேண்டுமானால் மூளையிலிருந்து உதிக்கலாம், ஆனால் உணர்வுத்தன்மையானது மூளையிலிருந்து உதிக்க முடியாது, அது இதயத்திலிருந்து தான் உதிக்க முடியும். எனவே தான் ஆன்மீகவாதிகள் எல்லோரும் மனதின் பிறப்பிடமாக இதயத்தை குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய மனமானது இதயத்திலிருந்து செயல்படுகிறது. அறிவாளிகளுடைய, பண்டிதர்களுடைய, தர்க்கவாதிகளுடைய, பகுத்தறிவாளர்களுடைய மனமானது மூளையிலிருந்து செயல்படுகிறது. அவ்வளோதான் வேறுபாடு. அப்படியானால் இந்த இரண்டில் மனமானது எங்கே இருக்கிறது, மூளையிலா இதயத்திலா? இந்த இரண்டு இடங்களில் மட்டுமே மனம் இருப்பதில்லை. இந்த மனமானது உடலினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது. உங்களுடைய ஒரு செல் என்பது உங்களுடைய வெளித்தோற்றத்தில் எப்படி நீங்கள் இருக்கிறீர்களோ அதே போல தோற்றத்தில் உள்ளே இருக்கும் ஒரே ஒரு செல் இருக்கும். அது உணவை எடுத்துக்கொள்கிறது, மூச்சு விடுகிறது, கழிவுகளை வெளியேற்றுகிறது, தன்னுடைய இனத்தை விருத்தி செய்கிறது, இன்னொரு செல்லாக அது மாறுகிறது. ஒரு செல்களினுடைய அமைப்பு தான், கூட்டம்தான் மனித உடல். எனவே உங்களால் சிந்திக்க முடிந்தால், உங்களால் யோசிக்க முடிந்தால், உங்களால் செயல்களை எப்படி செய்வது என்று எண்ண முடிந்தால் ஒரு செல்லாலும் அது முடியும். உங்களுக்கு மனம் இருந்தால் ஒரு செல்லிற்கும் மனம் இருக்கும். செல்லிடம் இல்லாத மனம் உங்களிடம் இருக்க முடியாது. ஏனென்றால் மொத்த செல்களின் கூட்டம்தான் நீங்கள். எனவே ஒற்றை செல்லிடம் மட்டும் எப்படி மனம் இருக்க முடியும்? ஒன்று, அது எல்லா செல்களிலும் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அங்கே இருக்க முடியாது. எனவே மனம் நம்மிடம் இருக்கிறது, செல்கள் நமக்குள்ளே இருக்கின்றன, எல்லா செல்களுக்குள்ளும் ஒவ்வொரு மனமானது இருக்கிறது. சரி, செல்களுக்குள் இருக்கும் மனமானது ஏன் வெளியே தெரிவதில்லை? காரணம், செல்களினுடைய
அளவானது மிக குறைவு. நமது கண்களால், வெறும் கண்களால் காண முடியாத அளவுக்கு மிக நுட்பமானது. எனவே உருவத்தில் மிக நுட்பமாக நுண்ணியதாக இருக்கும் அந்த செல்களுடைய மனமும் மிக நுட்பமாக இருக்கும். எனவே ஒரே ஒரு செல்லினுடைய மனதை நம்மால் உணர முடியாது. ஆனால் இந்த மொத்த செல்களும் ஒன்றிணைந்து இயங்கும் போது அதனுடைய இயக்கத்தை நம்மால் உணர முடிகிறது. இதைத்தான் நம் மனம் என்கிறோம். மொத்த செல்களும் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்கின்றன. அவர்களுக்குள் தகவல் பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை ஒன்று தங்களுடைய மொழியில் அவை ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்கின்றன. இதுதான் அடிப்படை. எனவே இந்த நிலையில் இந்த செல்களானது தங்களுக்குள்ளே ஒரு மொழிகளை, தகவல்களை பரிமாறிக்கொள்கிறது. அப்படி இரண்டு நுண்ணிய செல்கள் இரண்டு நுண்மையான நுட்பமான தகவல்களை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கின்றன. இவை அனைத்தும் மொத்தமாக நிகழும்போது, நாம் உணரும்போது அதை நாம் மனம் என்கிறோம். எனவே மனம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருப்பதில்லை. இல்லை, உங்களுடைய உடல் முழுவதுமே மனம். நம்முடைய உடலுக்குள் இருக்கும் இந்த இயங்கும் பகுதியை நாம் மனம் என்கிறோம். நமது உடலுக்கு வெளியே இருக்கும் மனதை நாம் பிரஜை என்கிறோம், விழிப்புணர்வு என்கிறோம். காரணம், இதற்கு உள்ளே, இந்த உடலுக்கு உள்ளே இருக்கும் இந்த மனமானது வெளியே இருக்கும் மனதினுடைய, பேரண்டத்தினுடைய, பிரம்மாண்டத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆக வெளியே இருக்கும் ஒன்று உள்ளே இருக்கும் ஒன்றை பார்ப்பதைத்தான் நாம் விழிப்புணர்வு என்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்குள்ளே இருப்பதை நாம் ஒருபோதும் காண முடியாது. ஒரு விளக்கு ஒரு தீபமானது எரிகிறது என்றால் ஒரு தீபத்தால் தன்னை காண முடியாது. அதை காண்பதற்கு எதிரே வேறொன்று வேண்டும். உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய மனதை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் உங்கள் உடலுக்கு வெளியே இருக்கும் ஏதோ ஒன்று தான் அதை காண்கிறது. உங்களுக்கு உடல், உங்கள் உடலுக்குள் இருக்கும் ஒன்றை உங்கள் உடலுக்குள் இருக்கும் வெளியே இருக்கும் இன்னொன்று காண்கிறது. இதைத்தான் விழிப்புணர்வு என்கிறோம். உங்கள் உடலுக்குள் இருக்கும் விஷயத்தை நீங்களே காண்பதை நாம் மனம் என்கிறோம். மனம் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கும் விஷயத்தை நீங்களே காண்பது. விழிப்புணர்வு என்றால் உங்களுக்கு உள்ளே இருக்கும் விஷயத்தை வெளியே இருக்கும் ஒன்று காண்பது. உங்களுக்குள்ளே இருப்பதை எப்போதெல்லாம் நீங்களே காண்கிறீர்களோ, நீங்களே தீர்மானிக்கிறீர்களோ, நீங்களே முடிவெடுக்கிறீர்களோ, அதற்கு கர்த்தாவாக, எஜமானனாக நீங்கள் இருந்தால் அதன் பெயர் மனம். நீங்கள் செயல்படுவதற்கு, உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் காரணமாக இல்லாமல் உங்களுக்கு வெளியே இருக்கும் வேறு ஏதோ ஒன்று காரணமாக இருந்தால் அதன் பெயர் இறைவன். அவ்வளோதான். அதனால்தான் நம்முடைய கோவில்களில் நாம் கடவுள்களை வெளியே வைத்து வணங்குகிறோம். எப்போதுமே ஆலயங்களில் நமக்கு முன்னே கடவுளை வணங்க காரணம், நம்மை இயக்கும் சக்தியானது வெளியே இருக்கிறது என்பதை உணர்த்தத்தான். நம்மை இயக்கும் சக்தியானது உள்ளே இல்லை, அது வெளியே இருக்கிறது. வெளியே இருக்கும் அதனுடைய கட்டளைக்கேற்ப நமக்கு உள்ளே இருப்பது இயங்குகிறது. வெளியே இருக்கும் அந்த ஒன்றின் கட்டளைக்கேற்ப நமக்கு உள்ளே இருக்கும் அந்த ஒன்று இயங்கவில்லை என்றால் அந்த நிலையை நாம் மனதினுடைய குழப்பமான நிலை என்கிறோம். வெளியே இருப்பதற்கும் உங்களுக்கு உள்ளே இருப்பதற்கும் ஒரு பரஸ்பரம், ஒரு தொடர்பு இல்லாத போது, ஒரு புரிந்துணர்வு இல்லாத போது, ஒரு ஒழுங்கமைப்பு, இணைப்பு இல்லாத போது இங்கே முரண்பாடு தோன்றுகிறது. இந்த முரண்பாடு தான் நமக்குள்ளே
கோபமாக, சோகமாக, துக்கமாக, விரக்தியாக வெளிப்படுகிறது. நமக்குள்ளே இருக்கும் ஒன்று வெளியே இருக்கும் ஒன்றோடு தொடர்பு கொள்ள முடியாத போது நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம். இதன் பெயர்தான் தனிமை. நீங்கள் தனியே இருப்பதல்ல, யாருமே இல்லாமல் தனியே இருப்பதல்ல, வெளியே இருக்கும் ஒன்றோடு, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இணைந்திருக்கும் பரவி இருக்கும் ஒன்றோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் போவது, இதன் பெயர் தான் தனிமை. பெரும்பாலான மனிதர்கள் தனிமையில் தான் வாழ்கிறார்கள். தனியாக இருப்பது அல்ல தனிமை. ஏனென்றால் பெரும்பாலான ஞானிகள், மகான்கள் தனியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உடல் அளவில் யாருடைய தொடர்பும் இல்லாமல் தனித்திருப்பதால் அவர்கள் தனியாக இருப்பதாக நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மையில் அவர்கள் தனியாக இல்லை. அவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கும் ஒன்றை கொண்டு வெளியே இருக்கும் அந்த பிரம்மாண்ட ஒன்றோடு தம்மை இணைத்திருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாம் முழுமையானவர்கள் என்று குறிப்பிடுகிறோம். முழுமை என்றால், நிறைவு என்றால், முக்தி என்றால், நமக்குள்ளே இருக்கும் ஒன்றானது வெளியே இருக்கும் ஒன்றோடு கலந்து விடுவது. முக்தி அடைந்தார் என்கிறோம். முக்தி அடைந்தார் என்றால் ஒருவருடைய உடலிலிருந்து ஏதோ ஒன்று வெளியே சென்று விட்டது, அவர் முக்தி அடைந்து விட்டார் என்று நாம் சொல்கிறோம். என்ன ஆயிற்று? அவர்களுக்கு உள்ளே இருந்த ஒன்று வெளியே இருக்கும் ஒன்றோடு கலந்து விட்டது. இது அவருக்கு தெரியாமல் நடந்து விட்டது. இதனால் இதை நாம் மரணம் என்கிறோம். அதையே நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே இந்த கலப்பு ஏற்படுமானால் அதனை நாம் ஜீவன் முக்த நிலை என்கிறோம். எனவே மனம் என்பது தனிப்பட்ட ஒரு இடத்தில் இல்லை, அது உங்கள் உடலெங்கும் பரவி இருக்கிறது, இந்த பிரபஞ்சம் எங்கும் பரவி இருக்கிறது. காற்றிலே மறைந்திருக்கும் நீரை போல, இந்த காற்றினுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு ஈரப்பதம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் இந்த மனமானது எங்கும் பரவி இருக்கிறது. அது உடலினுடைய ஒரு பகுதியில் மட்டும் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருப்பது மிகவும் தவறான ஒரு முடிவு. ஆக நமக்குள்ளே இருக்கும் மனமானது வெளியே இருக்கும் மனதோடு, நமக்குள்ளே இருக்கும் உணர்வானது வெளியே இருக்கும் உணர்வோடு இணைக்கப் பெறுமானால் இந்த வட்டமானது முழுமையாகிறது, நம்முடைய பிறவியினுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. சரி, இந்த இரண்டையும் இணைப்பதற்கு தடையாக இருப்பது எது? இந்த இரண்டையும் இணைப்பதற்கு தடையாக இருப்பது எது என்றால் நம்முடைய அகங்காரம். இந்த அகங்காரம் என்ன வகையான வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்றால், உள்ளே இருக்கும், நமக்குள்ளே இருக்கும் இந்த மனதை இதுதான் நாம் என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறது. வெளியே இருப்பது வேறு, உள்ளே இருப்பது வேறு என்று நமக்கு அது சொல்கிறது. அது சொல்வதை நாம் நம்புவதால் வெளியே இருப்பதனுடைய தொடர்பு நமக்கு இல்லாமல் போகிறது. உள்ளே இருப்பது மட்டும்தான் நம்முடையது, உள்ளே இருப்பது தான் நாம், அல்லது நாம் மட்டும்தான் இருக்கிறோம். இதுதான் அகங்காரத்தினுடைய வாக்குமூலம், அதனுடைய நிலைப்பாடு இதுதான். அதை பொறுத்தவரை வெளியே என்பது இல்லை, எல்லாமே தனக்குள்ளே இருக்கிறது, தான் மட்டுமே. இந்த சுயநலமான போக்கு அகங்காரத்திற்கு மட்டுமே உரித்தானது. இது தொடர்ந்து இப்படி நமக்கு சொல்லி கொண்டிருப்பதால் நாம் வெளியே இருக்கும் நம்முடைய பெரும் பகுதியை, இதை நான் அடிக்கோடிட்டு குறிப்பிட விரும்புகிறேன், பெரும் பகுதி, நம்முடைய பெரும் பகுதியை, நம்மிடம் இருக்கும் சிறு பகுதியை கொண்டே நாம் நிறைவடைந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய சொத்தான பெரும் பகுதியானது இங்கே இந்த பிரபஞ்சத்தில் வெளியே நிறைந்திருக்கிறது. அந்த பெரும் பகுதியை, அந்த பெரும் செல்வத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் நிறைவு பெற்று விடுகிறார்கள். எனவே மனமானது உடலினுடைய ஒரு பகுதி அல்ல, எந்த இடமும் அதற்கு
நிரந்தரமான இடமல்ல, அது எங்கே வேண்டுமானாலும் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தான் ஒரு நேரம் இங்கே இருக்கும், மற்றொரு நேரம் வேறெங்கே இருக்கும். அதற்கென்று சொந்த வீடு எதுவும் கிடையாது. அது இந்த பிரபஞ்சமே அதற்கு சொந்த வீடு தான். அது நினைத்தால் எங்கே வேண்டுமானாலும் செல்லும், எங்கே வேண்டுமானாலும் வரும். எனவே மனமானது எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதனுடைய இருப்பிடம்தான். ஆனால் நமக்குள்ளே நாம் எல்லை கட்டி கொண்டு, நாம் நம்முடைய பங்கை மட்டும் நாம் பிரித்து கொண்டு, இது என்னுடையது என்று நாம் அதற்கு நமக்கு சொந்தமானது என்று எல்லைகள் போடும்போது இது துயரமாகிவிடுகிறது. அந்த தடைக்கற்கள் நீர்க்கப்பட்டால், அந்த எல்லைக்கல்லானது எடுக்கப்பட்டால், எல்லைக்கோடுகள் அகற்றப்பட்டால், நம்முடைய சொந்தமான பெரும் பகுதியானது நம்முடன் இணைந்து விடுகிறது, அல்லது நாம் அதனுடன் இணைந்து விடுகிறோம். இந்த நிலையைத்தான் நாம் முழுமை என்கிறோம். எனவே நமக்குள் இருக்கும், அடைந்திருக்கும் சிறு பகுதியை நாம் நம்முடைய மனம் என்கிறோம். இந்த மனமானது நம்முடையதல்ல என்று நாம் புரிந்து கொள்ளும் போது, வெளியே இருக்கும் பெரிய இந்த பிரபஞ்ச மனதோடு நாம் இணைந்து கொள்கிறோம். அந்த இணைப்பின் கடைசி நிலைதான் ஞான நிலை, முக்தி நிலை, நிர்வாண நிலை. அது எப்படி வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளலாம். கடல் வழி காண்பது, எப்படி வேண்டுமானாலும் அதை நாம் அழைத்து கொள்ளலாம். எனவே மனதினுடைய இடமானது தலையிலோ இதயத்திலோ அல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதற்கு சொந்த இடம்தான். இதை உங்களுக்குள், உங்களுடையது என்னுடையது என்று நீங்கள் ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்கி கொண்டால், அதன் பெயர் தான் உங்களுடைய மனம். இது என்னுடையது அல்ல என்று நீங்கள் அதை விடும்போது, கைவிடும்போது, அது பிரபஞ்ச மனமாகிறது, பேரண்டமாகிறது. எனவே மனமானது ஒரு இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனுடைய இயல்பே இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுற்றித் திரிவது தான். எனவே அதை அப்படி செல்ல அனுமதிப்பது தான் ஞான நிலையின் தொடக்கம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.